சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சத்தியம் சாத்தியமே விவாத மேடையில் நாம் விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் வகுப்புவாத கலவரங்கள் அதிகரித்து விட்டதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டு. இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா தேசிய குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் வேறு வழியில்லாமல் மத கலவரங்களை தூண்டிவிடுவதாக, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கும் கலவரங்கள் அது தொடர்பாக அவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் அதற்கு காரணமான காங்கிரஸ் கட்சி என்று அவர் ஒரு புறத்தில் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டு. மீண்டும் மீண்டும் நாட்டில் மத கலவரங்கள் வரவே கூடாது என்று ஒரு தரப்பினர், பொதுவான மக்கள் இயங்கி காத்து கொண்டிருக்கும் ஒரு சூழலில் தவிர்க்க முடியாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரங்கேறி கொண்டே இருக்கும் மத கலவரங்கள், இதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் மீண்டும் மீண்டும் அரசியல் சாயம் பூசுவதிலேயே இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை இது போன்ற வகுப்புவாத கலவரங்கள் இனி வரக்கூடாது என்பதை தவிர்த்து கண்டிப்பாக அதை தடுக்கவே கூடாது என்ற இடத்தில் அரசியல் கட்சிகள் செயல்படுகிறார்களோ என்று பல கேள்விகள் பொதுமக்களிடம் எடுத்தான் செய்கிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அருகில் மிக முக்கியமான மூன்று நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் அவர்களும், காங்கிரஸிலிருந்து திரு இதயத்துல்லா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு பொன்முடி அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நம்முடைய நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். சார், மூன்று பேரையும் வணக்கங்களோடு வரவேற்கிறோம். வணக்கம். சொல்லுங்க திரு இதயத்துல்லா, உங்களுடைய கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டு, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்கு பிறகு, அதாவது அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாட்டில் வகுப்பு கலவரங்கள் அதிகரித்து விட்டதாக சுமத்தி இருக்கும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு, இதற்கான பின்புலம் என்பது என்ன சொல்லுங்கள், உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். திருமதி சோனியா காந்தி அவர்கள் சற்று தாமதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சிகள், பல்வேறு கட்சிகளும் இதை சொல்லிவிட்டன. பாரதிய ஜனதா வந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக மிக பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைகள் அதிகரித்து வந்திருக்கிறது. அதுக்காண்டி மற்ற ஆட்சிகளில் இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் இப்பொழுது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது கூட எதற்காக நடக்கிறது என்றால், ஏதோ பாரதிய ஜனதா பிரியப்பட்டு செய்யவில்லை. வரக்கூடிய தேர்தல்களிலே அவர்கள் வாக்கு வங்கிகளை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த மத மோதல்களை பெருசாக்கி அதன் மூலமாக குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வகையிலே இதை செய்து வருகிறார்கள் என்பதை பல பத்திரிகைகள் சொல்லியிருக்கின்றன. உதாரணமாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள், அதே போன்று ஹரியானா, இது போன்ற மாநிலங்களில்தான், இந்த மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், அடுத்து தேர்தல் நடைபெறக்கூடிய மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே அதிகமான வாக்குகளை பெற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இது போன்ற கலவரங்களை தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இன்று பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லுகின்றன. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அது எதிரொலியாகத்தான் நேற்றைய தினம் சோனியா காந்தி அவர்கள் கேரளாவிலே பேசும்பொழுது இதை எடுத்து சொன்னார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நாம் தொடர்ந்து ஒரு 70 நாட்களுக்கு மேலாக பத்திரிகைகளை பார்த்தவர்கள் தெரியும். உத்தரப்பிரதேசத்திலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதாவது முசஃபர் நகரிலே பல கலவரங்களை செய்து அதிலே 3 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டு, அந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேடையிலே, மோடி கலந்து கொண்ட ஒரு மேடையிலே அவர்களுக்கு அதுக்கு முன்னதாகவே பாராட்டு நடந்தது. இந்த பாராட்டு நடந்து அவங்களுக்கு இது மாதிரி செய்யணும்னு ஆசை நிச்சயமாக வரும். அடுத்து மீரட்டுங்கிற நகரில் நடந்திருக்கு, சஹரன்பூர் நகரில் நடந்திருக்கு, அதை சுற்றி ஏறத்தால 600 இடங்களிலே நடந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது, அவரும் சொல்லியிருக்கிறார். சமீபத்திலே மகாராஷ்டிராவிலே ஒரு இளைஞர், சிறுபான்மை இளைஞர், எந்த விதமான தவறும் செய்யாதவர் அடித்து கொள்ளப்பட்டார், அது இது ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டது. இதே மாதிரி இன்றைக்கு பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால், அந்த பட்ஜெட்டில் கூட சிறுபான்மை மக்களுக்கு வெறும் 100 கோடி ரூபாய் மதரசாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு, அப்போ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலை பொருளாதார ரீதியாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இதை கூட நான் அவங்க வேணும்னே செய்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவர்களால் அதை செய்ய முடியாது. காரணம் வந்து சில கலவரங்களை தூண்டத்தான் முடியும். இறுதியில் வந்து இந்திய மக்கள், இந்து முஸ்லீம்கள் எல்லோரும் சகோதரர்கள் நாம் என்ற உண்மையை உணர்ந்து நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் ஏன் இதை செய்கிறார் என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், வரக்கூடிய தேர்தலில் எப்படி இன்னைக்கு ஆட்சியை பிடித்தார்களோ அதே போன்று மீண்டும்
பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உத்தரகாண்டிலே எங்கே மோடி அவர்கள் போய் அந்த நடந்த மிகப்பெரிய விபத்துக்கு பிறகு நான் ஆயிரக்கணக்கான பேரை காப்பாற்றினேன் என்று சொன்னாரோ அந்த உத்தரகாண்டிலே மூன்று இடங்களிலே பாரதிய ஜனதாவுடைய இரண்டு வெற்றி பெற்ற தொகுதியிலும் சேர்த்து காங்கிரஸ் இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா சகோதரர் நாராயணன் அவர்கள் பேச வேண்டியிருக்குது. அதாவது இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுனால பீகாரில் எதிரும் புதிருமாக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் நிதிஷ்குமாரும் ஒன்று சேரக்கூடிய நிலை வந்தது மட்டுமல்லாமல் யூபியிலே முலாயம் சிங் யாதவ் மாயாவதியும் சேரக்கூடிய ஒரு நிலைமையும் இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இவர்கள் செய்ய செய்ய அது அவர்களுக்கே எதிராக வந்தது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பக்கத்தை பாரதிய ஜனதா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு, நீங்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் நீங்கள் இன்னால்தான் வெற்றி, இவர் தான் ஆட்ட நாயகன், இவர் தான் வந்து கேப்டன் என்றெல்லாம் சொல்லப்பட்டதை எதிர்த்து மோகன் பக்கத்து கூட இது தவறு, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள், பாரதிய ஜனதா ஆட்சியை கொடுத்தார்கள், நீங்களும் இது மாதிரி தவறு செய்தீர்கள், இதே ஆட்சி மாற்றம் மீண்டும் வரும் என்று அவர் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஆக நாங்கள் என்ன சொல்றதை விட, காங்கிரஸ் சொல்றதை விட ஊடகங்களும் பத்திரிகைகளும் மோகன் பக்கத்து உள்ளிட்டவர்களும் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிற விஷயம் அல்ல, ஆனால் வரவிருக்கிற தேர்தலை மனதில் கொண்டு தேவை கருதி அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. தொடர்ந்து நாம் பேசலாம். சொல்லுங்க திரு நாராயணன், இதற்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்த பிறகு எப்படி தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியானது சிறுபான்மையினருடைய வாக்குகளை, சிறுபான்மையினரை தாஜா செய்து மொத்தமாக அந்த வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று கற்பனை செய்து எப்படியெல்லாம் மதவாத மோதல்களை நாடு முழுவதும் ஊக்குவித்தனரோ தூண்டினரோ, ஆனால் அதை பொருட்படுத்தாது சிறுபான்மையின மக்களும் அனைத்து சமுதாயத்தினுடைய மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பெரும்பான்மை தந்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளனர். அதற்கு பிறகு கடந்த இந்த 70-75 நாட்களிலே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒருவர் பாராளுமன்றத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவருடைய தாயார் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் 600 மதவாத மோதல்கள் நடந்தது என்று. இதை பாராளுமன்றத்திலே சொல்லும் பொழுது சபாநாயகர் மிக தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக ஏதாவது ஒன்றை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது அவர்களால் 4 நாட்களாகவும் இன்னும் கொடுக்க முடியவில்லை என்பதே உண்மை. ஒன்று, சகோதரர் நண்பர் திரு இதயதுல்லா அவர்கள் இங்கே முசாஃபர் நகர் கலவரத்தை பற்றி குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 எம்எல்ஏக்களோ 2 எம்எல்ஏக்களோ கைது செய்ததாக சொன்னார். அவர்கள் கைது செய்யப்பட்டது இந்த கலவரத்தின் நடந்து கொண்டிருந்த போது அதை கண்டித்து அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் சென்ற பொழுது தடையை மீறி பொதுக்கூட்டம் பேசுவதற்காக கைது செய்யப்பட்டது தான் அந்த விஷயம். அதற்கு பிறகு இந்த கலவரத்திற்காக பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த எம்பி காதிர் ராணா மற்றும் 2 எம்எல்ஏக்கள், அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சாயித் உஸ் ஜமா காங்கிரஸை சார்ந்தவர், அவருடைய மகன் சல்மான் சாயித் சிட்டி போர்டு மெம்பர் காங்கிரஸ், ஆசாத் ஜமா அன்சாரி முன்னாள் சிட்டியினுடைய உறுப்பினர் நௌஷத் குரேஷி, ஹாசான் குரேஷி, சுல்தான் முஷீர், நௌஷத், இவர்கள் அத்தனை பேருமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். இவர்கள் அத்தனை பேரையும் தான் உத்தரப்பிரதேச அரசு கைது செய்து அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் கொடுத்துள்ளது. சரி, பரவாயில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு இவர் சொல்லுகிற அந்த சஹாரன்பூர் என்கின்ற அந்த இடத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலர் மொஹரம் அலி என்கிறவரை இந்த வன்முறைக்கு வித்திட்டதாக காரணம் சொல்லி கைது செய்திருக்கிறார்கள், சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மார்ச் மாதம் 28 சனிக்கிழமை திரு நரேந்திர மோடி அவர்களை அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி அவர்களுடைய தலையை வெட்டி பல கூறுகளாக போடுவேன் என்று சொன்ன இம்ரான் மசூத் என்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அவரை அங்கேயே நிறுத்தி அவர் தோல்வி கண்டு விட்டார். அவரையும் இந்த சஹரன்பூர் கலவரத்திற்கு காரணம் காட்டி அவர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதை
நண்பர் இதயதுல்லா அவருடைய பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். இதுக்கெல்லாம் காரணமே எப்படி அனைத்து சமுதாய மக்களும் சிறுபான்மையின மக்களும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்திலே ஒரு 73 இடங்களை பாராளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை கொண்டு போய் வைத்தது பொறுக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியானது நாடு முழுவதும் திட்டமிட்ட ரீதியிலே மத கலவரங்களையும் வகுப்பு கலவரங்களையும் செய்வதற்கான உத்தேசத்தில் இறங்கி அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு பாராளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய அருமையான 10 வருடங்கள் கழித்து ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை கொடுத்து அந்த பட்ஜெட் மீதான விவாதத்தை நடத்தினால் எங்கே இந்த பட்ஜெட் அருமையான பட்ஜெட் ஆகிவிடுமோ என்கின்ற காரணத்தை காண்பித்து காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டு மக்களை குறிப்பாக 60 வருடங்களாக எப்படி சிறுபான்மையின மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்கள் செய்தார்களோ அதே வேளையை செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். 44 அவருடைய எண்ணிக்கை இது மாதிரியான சிறுபான்மையின மக்களை இத்தனை வருடங்களாக உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மை மக்கள் முன்னேறவே இல்லை என்று. ஆனால் சலுகைகள் கொடுத்தோம் என்று சொன்னார்கள். இதிலிருந்து சலுகைகள் எதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை. வாக்கு வங்கிகளாகத்தான் அவர்களை பார்த்து கொண்டார்கள் தெரிந்து 44 சீட்டுகளுக்கு குறைந்திருக்கிறார்கள். இனியும் காங்கிரஸ் இது போன்ற விஷயங்களிலே மதவாதத்தை தூண்டினால் கண்டிப்பாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே 4 சீட்டு வர்றது கூட கஷ்டம். அதாவது ஒரு வகையில் உங்க இருவரையும் வந்து ஒரு புள்ளியில் சந்திக்கிறீர்கள். நீங்க கேட்ட கேள்வி நடக்கவில்லை என்று கூறாமல் மாற்றி மாற்றி ஒருவரும் உங்கள் கட்சிக்காரர்களால் எங்கள் கட்சிக்காரர்களால் இன்று பெரிய வாதமாக வைக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும். நீங்க கேட்ட கேள்வி மோடி ஆட்சிக்கு பிறகு என்ன சொல்லுங்க. அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இந்துக்களுடைய பக்தி உணர்வை மத வெறியாக மாற்றி அதை ஓட்டாக மாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அவங்களுடைய தந்திரம். அதுதான் அவங்களுக்கு முதலீடே. அவங்க கொள்கையை சொல்லி வாக்கு வாங்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் 92 December 6 மசூதி இடிக்கப்பட்டது. அப்புறம் ரத யாத்திரை நடத்தப்பட்டது. சலன் வியாஸ் என்று சொல்லக்கூடிய ஊர் முழுசும் செங்கல் கலெக்ட் பண்ணுற ஏற்பாடுலாம் பண்ணப்பட்டது. 84 ரெண்டு எம்பியாக இருந்தவங்க அதிகபட்ச செல்வாக்கை இந்த மாதிரியே கன்சாலிடேட் பண்ணிட்டு வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தவறான கொள்கை, மக்கள் விரோத கொள்கை, இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு கிடைத்த வெற்றி இல்லை. அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சி நண்பர் பேசும்போது பிரமாதமான பட்ஜெட், இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த பொருளாதார பட்ஜெட் அப்படி இப்படின்லாம் தொடர் சொன்னார். இந்த பட்ஜெட் அதுக்கு பிறகு வந்தவங்க காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாதார கொள்கை உட்பட எல்லாத்தையும் குறை சொல்லி பட்ஜெட் குறித்து பேசுவோம். அதை நம்ம வேற விவாதத்தில் பேசலாம். குறிப்பாக இந்த மலை வகுப்பு கலவரம் குறித்து நம்ம பேசலாம். அது குறித்து நீங்க பேசலாம். அந்த அடிப்படையில் அவங்க போட்ட பட்ஜெட்டுங்கிறது காங்கிரஸ் கட்சி தயார் பண்ணி கொடுத்த அந்த டிராப்டை அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி தயார் பண்ணி கொடுத்தது தான் கட்சி தீவிர தாக்கல் பண்ணாங்க. இன்னமும் அவங்க பிஜேபி சரக்கு இன்னும் வரல. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட், இந்த மத கலவரத்தினுடைய முக்கியத்துவமும் ஓட்ட கன்சாலிடேட் பண்றதும் பிஜேபிக்கு தெரியும். கை வந்த கலை. அந்த அடிப்படையில் இந்த மத கலவரங்களில் முழுசும் பிஜேபி இருக்கும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து இப்போ திமுக இது பேருன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்து 70 ஆகுது. இந்த 72 மே மாதத்துலேருந்து இன்னைய வரை இதுக்குள்ளே மத கலவரத்தை தூண்டி விட்டுட்டாங்க. அதனால் நாடு முழுவதும் மத கலவரத்தை நடக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுது. அதனால் காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். சஹரான்பூர் விஷயம் தொடர் ரெஃபர் பண்ணார். குற்றம் செய்தார்கள் என்று உறுதி செய்ய முடியாது. ஒண்ணு அது நடக்கட்டும், பார்க்கலாம். இப்ப பிஜேபி தூண்டி விட்டு பெரிய கலவரம் வந்துட்டது அதனால அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சொல்றத நாங்க சொல்லல. நாங்க அந்த மாதிரி இன்னும் பண்ணல. இன்னும் நாளாகணும். அதுக்குள்ள டைம் கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மத கலவரம் நடக்காம பாத்துக்கணுங்கிறது இந்த தேசத்தினுடைய நோக்கம் விருப்பம். கண்டிப்பா அதாவது அடிப்படையில் அதை அணுகும். கண்டிப்பா நம்ம இது குறித்து நிறைய பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதாவது அன்று முதல் இன்று வரை நடைபெற்ற கலவரங்களை ஆய்வு செய்து பேராசிரியர் பால் ஆர் புரோஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை நீங்களும் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம்ஸ் ஆஃப் கலெக்டிவ் வைலன்ஸ், ஜினோசைட் அண்ட் ரியாத் ப்ரோக்ராம்ஸ் இன் மாடர்ன் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கார். இதுவரை ஏறக்குறைய 47 பிறகு 2005 வரை அந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு மிக தீவிரமான ஆய்வு மேற்கொண்ட அவர் வந்து இந்தியாவில் அரங்கேறிய
ஒட்டுமொத்த இந்த மத கலவரங்களுக்கும் வந்து ஏதோ இது தன்னிச்சையாக நடைபெற்றது போன்றது அல்ல, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினரால் நடத்தப்பட்டது அப்படின்னு அவருடைய ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஆய்வுக்கு பிறகு ஒரு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். ஒரு பெரிய புத்தகமாக அது இருக்கு. அப்போ நீங்க மீண்டும் மீண்டும் இந்த ஒரு 70 நாள் பிரச்சனை என்பதல்ல, அதற்கு முன்னதாக உங்களுடைய ஆட்சி தான் 10 ஆண்டுகள் இருந்தது. 2004 கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். சொன்னதும் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததுக்கும் தூண்டி விடுவதும் தூட்டப்பட்டது அவங்க தான். ஐயா சொன்ன மாதிரி 92 காங்கிரஸ் ஆட்சி இல்ல, 2002 பிறகு 10 ஆண்டுகள் நிகழ்ந்துள்ள வகுப்பு கலவரங்களில் 2500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். அதிலும் இந்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய 107 பேர் இறந்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்கு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? சஹாரன்பூர் கலவரத்தை மட்டுமே நாம இது பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், ரத யாத்திரை நடக்கும் போது என்ன, யார் ஆட்சி நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துச்சு. நடத்திய யார் யாத்திரையை? பாரதிய ஜனதா. பீகாரிலே அவர்களை யூபி பீகாரிலே இங்கே ஆட்சி நடத்தியது யார்? அதே நேரத்தில் பீகாரில் வந்து லாலு நடத்தினார், ஆட்சி நடத்தினார். ஆனால் கலவரத்தை தூண்டுவது யார்? இப்போ மசூதி இடிக்கப்பட்டது எந்த ஆட்சி? அங்கே வந்து பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது, ஆனால் அகில இந்திய முழுக்கும் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அப்ப காங்கிரஸ் ஆட்சியின் பேர் இது வந்து எப்படி ஒரு குற்றச்சாட்டு? அதாவது என்ன அவர் சொன்னதும் நான் சொல்றேன், நான் சொல்றதும் என்ன காரணம் சொன்னா, நீண்ட நெடுங்காலமாக மகாத்மா காந்தி அவர் சொல்லல, 92 அவர் தான் சொன்னார். மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட காலத்தில் இருந்து இன்னைக்கு வரையும் இந்து முஸ்லிம் கலவரங்களை தூண்டி விடுவது பாரதிய ஜனதா என்பது தெரியும். அது இல்ல, நீங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த கட்சி தான் அந்த கலவரத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இதுவும் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும்தான் பொறுப்பேற்கணும். எப்படி நீங்க பிஜேபி வந்து குற்றப்படுத்துறீங்க? தெளிவா சொல்றேன், இந்த நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் இந்த கலவரங்களை தூண்டுவது யார்? யார் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடப்பது, யார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடப்பது என்ற உண்மைதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ரத யாத்திரை எதற்கு ஏற்படுத்தப்பட்டது? பாபர் மசூதி எதற்கு இடிக்கப்பட்டது? என்ன கோயிலா பாபர் மசூதி இடிப்பதற்கு இல்லை ஒரு சர்ச்சா கிடையாது. பாதிரி பெண்கள் கற்பழிக்கப்பட்டதும், செயின்ட்ஸ் பாதிரியார் வந்து கொல்லப்பட்டதும் ஒரிசாவில் பட்நாயக் ஆட்சி தான். ஆனால் நடத்தியது யார்? அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள். அதனால இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு கலவரங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை என்றாலும் இதை தூண்டுவது யார்? இப்போ கூட அவர் 2-3 வரலாறு சொன்னார், உங்களுக்கு தெரியும். யூபியில் சஹரன்பூர் மீரட்ல நடந்ததெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் சொன்னார். அது எல்லாம் ரியாக்ஷன். ஆக்ஷன் யார் பண்ணா? ஒரு எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன்ஸ் ரியாக்ஷன். முதல் இந்த தூண்டுவதும் தாக்குவதும் யார் செய்வது என்றால் பாரதிய ஜனதாவும் அவர்களை சார்ந்த பரிவாரங்களும். அதற்கு பதில் கொடுக்கும் பொழுது ரெண்டு பேரும் குற்றவாளிகள் தான். இப்போ பதில் கொடுப்பவர் வந்து ஒரு பிஎஸ்பி கட்சிக்காரர் மாட்டிக்கிட்டாருங்கிறாங்க. கொடுத்தது யார் முதல் இந்த வேலை செஞ்சது யார்? மகா பஞ்சாயத் என்று யூபியில் ஒரு புதிய ஒரு முறையை உருவாக்கி ஏற்கனவே இருந்த முறையில் பாரதிய ஜனதா புகுந்து கொண்டு அந்த மகா பஞ்சாயத்தின் மூலமாக மற்ற சிறுபான்மை மக்களை, முஸ்லீம்களை மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அந்த பெரும்பான்மை மக்களை தூண்டிவிட்ட பிறகு இந்த பல்வேறு ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் வந்திருக்கு. ஆக இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் ஆட்சியா பிஎஸ்பி ஆட்சியா முலாயம் சிங் ஆட்சியா என்பது முக்கியமல்ல. இவ்வளவு கலவரங்களையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டி கொண்டிருப்பது யார்? இன்னொரு வார்த்தையை நண்பர், உங்களுடைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வந்து நரேந்திர மோடி ஆட்சிக்கு பிறகு அதிகரித்திருக்கும் மத கலவரங்கள், அதற்கு முன்னதாக உங்களுடைய பதில் என்பது என்ன? இல்ல, அத நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டேன். அவர் சொன்னதுக்கு ஒரு இது சொல்லணும். சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிகளை காங்கிரஸ் பெறுவதற்கு பண்ணு சொன்னா, இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு? 1/5 கூட கிடையாது. அப்ப காங்கிரஸ் அதை மட்டும் பெற்றுக்கொண்டு ஆட்சியை இத்தனை வருஷம் தக்க வைத்திருக்க முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளும் இதுவரை காங்கிரஸ் தான் வந்துச்சு. இதுவரை வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வந்துச்சு. அதனாலதான் தேர்தலுக்கு இந்தியா முழுக்க சொல்றேன், இந்தியா கடந்த 75 நாட்களுக்கு முன்னதாக நீண்ட காலமாக காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு. சகோதரர் சொன்ன மாதிரி 2 சீட்டு, எங்களை 44 சீட்டு என்னமோ குறைஞ்சு சொல்கிறாங்க, வெறும் 2 சீட்டு அளவுக்கு அவங்க மோசமாக போனதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். எது காரணம்னு சொன்னால் அவர் செய்த தவறுகள். இந்த தவறுகள் அடுத்து அவர் பேசுவார். இந்த தவறுகளுக்கு யார் தூண்டுதல், யார் ஆக்ஷன்,
இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே. சிவசேனா போன்ற பல்வேறு சில சில கட்சிகள் முதாலிக் போன்றவர்களெல்லாம் கர்நாடகத்தில் தூண்டுவதும் சிவசேனா மகாராஷ்டிராவிலே தூண்டுவதும், இப்படி இந்த தூண்டுதல் செய்வது யார் என்றால், ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியிலே தூண்டுவது யார் என்பதுதான் முக்கியமே ஒழிய, அந்த யார் எந்த ஆட்சியிலே நடந்தது என்று சொல்வதை விட, இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, சில இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களை ஓட்டுகளை பெறுவதற்காக வேண்டி ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த சேவையை, இந்த வேலையை யார் செய்கிறார்கள் என்பது மிக முக்கியமாக அந்த ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கண்டிப்பாக சொல்லுங்க திரு நாராயணன், அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதற்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க நீங்க. திரு பொன்முடி அவர்களும் நண்பர் இதயதுல்லா அவர்களும் ஒரு விஷயத்தை ரெண்டு பேருமே பொதுவாக ஒரு விஷயம் சொன்னாங்க, 84 ரெண்டு சீட்டுக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னு. எங்களுடைய கட்சி சந்தித்த முதல் தேர்தலே 84 என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள, இதுதான் உண்மை. பி பாரதிய ஜனதா பின்னால பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் தேர்தலே 84 தான். அப்ப ஜனதாலா இருந்தது எல்லாருக்குமே, அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அதற்கு பிறகு கொள்கை எல்லாம் கொள்கையை வைத்து வரவில்லை என்று சொன்னால் கம்யூனிஸ்டால் ஏன் ஒரு சீட்டு கூட பெற முடியவில்லை உத்தரப்பிரதேசத்தில்? உங்களுக்கு கொள்கை என்று இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய கொள்கைகளை மக்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். அதுக்கடுத்தது ஐயா சொன்னாங்க வந்து ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன், இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆளும் கட்சியிலே இப்போது இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வும், ஒரு இந்தியனாக நானும் இதற்கு பதில் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆனாலும் இவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரே ஒரு விஷயம்தான், கோத்ரா என்ற அந்த விஷயத்தில் வந்து அது ஆக்ஷன், அதற்கு பிறகு நடந்தது ரியாக்ஷன் என்று பல பத்திரிகைகள் எழுதும்போது கடும் கண்டனத்தை தெரிவித்தது இதே காங்கிரஸ் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தவிர அப்போ 1984 சீக்கியர் கலவரத்திலே கிட்டத்தட்ட அபிஷேகம் 3000 அன்அபிஷேகம் 5000-6000 சொல்றாங்க, அதற்கு அத்தனைக்கும் ரியாக்ஷன் தான் காரணம், நாங்கள் தான் செய்தோம் என்று காங்கிரஸ் ஒப்புக்கொள்கிறதா இப்போது என்றதை நான் திரு இதயதுல்லா அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அத்தவிர 1947 மேற்கு வங்காளத்தில் மத கலவரத்தால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 5000, அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இல்ல திரு நாராயண, நான் குறிப்பிடுறதுக்கு நீங்க இதுவரையிலும் இல்ல ஒரு விஷயம் நான் மீண்டும் மீண்டும் பேச நிர்பந்தம் இருக்கு. நம்ம மீண்டும் மீண்டும் அதாவது அரங்கேறிய கலவரங்கள் குறித்து உங்கள் ஆட்சி நடைபெற்ற போது, எங்கள் ஆட்சி நடைபெற்ற போது நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்க தவிர, சரி இது தடுப்பதற்கான செயல் திட்டம் இப்போ வந்து நடந்தவை இருக்கு. ஒரு புறத்தில் கேக்குற கேள்வி என்கிட்ட சரியா இருக்கு, இல்ல நீங்க ஆட்சி இருக்கலாம் உங்ககிட்ட தவிர்க்க முடியாம நான் பதில் சொல்றேன். ஆனால் நான் இது பற்றி எல்லாம் விலாவரையாக நான் செல்லவே இல்லை. ஆனால் நம் நண்பர் இதயதுல்லா அவர்கள் தேவையே இல்லாத பழங்கதையை இழுத்ததுனால தான் நானும் பேசுறேன். நான் வேணா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். 17,387 மத கலவரத்தினால் இறந்துள்ளார்கள். 1947 2012 வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறேன். இதனால் பலன் அடைந்தது பாரதிய ஜனதா கட்சி என்றால் கிடையாது. இவர்களுடைய எப்பொழுதுமே சொல்கிற ஒரு மந்திரம் என்னவென்று சொன்னால், மத கலவரங்களினால் பாஜக பயனடைந்தது என்று. 1947 இன்றைக்கு கிட்டத்தட்ட 20,000 மத கலவரத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இத்தனை வருடங்களாக காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. அதனுடைய பலன் அப்பொழுது மத கலவரத்தை செய்தே தூண்டிவிட்ட மக்களை அழித்துதான் காங்கிரஸ் ஏறக்குறைய 40,000 மத கலவரத்தில் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 90% மேல் குறிப்பிட்ட இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு புலியரும் கூட இருக்கு. அதுதாங்க உள்துறை அமைச்சுக்கு அவர்களுடைய கோபத்தை கிளறி விடுவதற்காக காங்கிரஸ் செய்திருக்கிறது என்று நான் சொல்றேன். அவர் ஒப்புப்பாரா? கிடையாது, தவறு. நான் என்ன சொல்றேன், ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ ஒரு அமைப்பையோ அல்லது ஒரு மதத்தையோ காங்கிரஸ் கட்சி சொல்வதற்கு காரணமே ஒரு வெறுப்பு உணர்வு. சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு பெரும்பான்மை சமுதாயத்தினர் மீது வெறுப்பு உணர்வை தூண்டி சரி, அவங்க ஆட்சியில் வந்து இறங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் மத கலவர தடுப்பு மசோதாவை கொண்டு வந்தார்கள். அப்போது பாரதிய ஜனதா கட்சி உண்மையில் இது போன்ற மத கலவரங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று நினைத்திருக்குமே, ஆனால் அதை அப்போதே தடுத்தது அல்லது அப்போது கடுமையாக எதிர்த்தது ஏன்? நீங்கள் கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி.
அந்த மத கலவர தடுப்பு மசோதாவில் முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தை சார்ந்தேதான் அவர்களுடைய அந்த மசோதா இருந்தது என்று மிக தெளிவாக இல்லை. மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, மலைவாழ் மக்கள், எஸ்சி பொதுவாக நான்கு ஒடுக்கப்பட்டதற்கான இல்ல, ஆப்வியஸ்லி கலவரங்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவங்களா தான் இருக்காங்க. இருக்கணும் நீங்கள் கேட்டபடி இந்த மத கலவரத்தை தடுக்கக்கூடிய மசோதாவை பல்வேறு கட்சிகளும் ஒத்துக்கொண்டு அதன் பிறகு வந்து திருத்தம் வந்து திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இவர்கள் அதை எதிர்த்தார்கள். நீ சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, அதே மாதிரி மொழி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இப்படி எல்லா மக்களுக்கும் எதிராக பெரும்பான்மையினர் சில இடங்களிலே, உதாரணமாக காஷ்மீர் எடுத்தாலும் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள், சிறுபான்மை இந்துக்கள். அதனால் நான் எந்த ஒட்டுமொத்தமாகத்தான் இந்தியாவை வந்து இந்த சட்டத்தை வந்து காங்கிரஸ் கொண்டு வந்துச்சே ஒழிய எந்த மதத்திற்கு சார்பாக கொண்டு வரல. இப்போ உதாரணமாக சில மாநிலங்களில் வந்து கிறிஸ்தவ சமயம் கூடுதலாக இருக்கும், கோவாவில் இருக்கலாம். இது மாதிரி இந்த மாதிரி எண்ணத்தில் தான் காங்கிரஸ் அன்னைக்கு கொண்டு வந்துச்சு. பல்வேறு கட்சிகள் ஆதரித்தன, பாரதிய ஜனதா மட்டும் எதிர்த்து. என்ன காரணம்னா, அப்படி கொண்டு வந்தால் இந்த கலவரங்கள் நான் சொன்ன பற்றியில் ஒரு சின்ன உதாரணம் ஒன்றும் வேணாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். காங்கிரஸ் தான் கொண்டது, நீங்கள் இல்லை இல்லைவா? இதுக்கெல்லாம் பாதிக்கப்படுவோமோ? ஏன்னா இந்த வேலையெல்லாம் அவங்க தான் செய்யறாங்க. இன்னைக்கு இந்த பல்வேறு கலவரங்களில் பிடிபட்டிருந்தால் யார் பிடிபட்டுருவாள்? தூண்டியவர்கள் தான் பிடிப்பார்கள். இதுக்கு மதமே கிடையாது, அல்ல இந்து மதம் இருக்கு, எல்லா மதங்களும் இதில் இருக்கலாம். தீவிரவாதம் என்பது ஒரு மதத்துக்கு சொந்தமானது கிடையாது, இன்றைக்கு மொழிக்கு சொந்தமானது கிடையாது, ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானது கிடையாது. ஆனால் இதை அதிகமாக தூண்டிவிட்டு இதில் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் யார் என்பது இன்னைக்கு ஊர் உலகத்துக்கு தெரியும். மோகன் பகாத் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஏதோ பாரதிய ஜனதா மீது மக்கள் ஆசை கொண்டோ அல்லது மோடி அவர்களை கொண்டு வரும் என்று கொண்டு வரவில்லை. சகோதரர் பொன்முடி சொன்னது மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்தது, சில நேரங்களில் தவறுகள் எடுத்திருக்கார்கள், ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைத்ததன் காரணமாக பாரதிய ஜனதா வந்தது. அதனால இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், நாம் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டிதான் இந்த ஆட்சியை பிடிச்சோம்னு நினைக்கிறாங்க. அது உண்மை அல்ல என்பதை இன்னைக்கு மற்ற கட்சிகளும் சொல்லுது, ஆர்எஸ்எஸ்ஸும் சொல்லுது. இந்த உண்மை என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த கலவரங்கள் அதிகமாக தொடர்ந்து நடப்பதற்கு. இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க, வந்தவுடனே நடந்துச்சு, முதல் என்ன நடந்துச்சு தெரியுமா, காஷ்மீரை சார்ந்த ஒரு துணை அமைச்சரை வைத்துக்கொண்டு 370 மாற்றோம்னு சொன்னாங்க. உடனே என்னாச்சு, காஷ்மீர் கொதித்தது. முதல்வர் முதற்கொண்டு அப்படியா, நாங்கள் இந்தியா விட்டு நாங்கள் தனியாக போயிடும்னு சொல்கிற அளவுக்கு போன உடனே அடக்கி வாசித்தாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சிவில், பொது சிவில் சட்டம் என்று சொல்லி ஒரு புதிய பூதத்தை கிளப்பி விட்டார்கள். உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தது, கம்யூனிஸ்ட் உட்பட. உடனே அதை அப்படியே தாரை வார்த்தார்கள். வேற வழி இல்லாமல் ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், மைனாரிட்டி அமைச்சர், அவர் மூலமாக முஸ்லீம்கள் மைனாரிட்டிகளே கிடையாது, சீக்கியர்களும் பார்சிகளும் தான் மாநாட்டின்னு சொல்ல வச்சாங்க. அதற்கு எதிர்ப்பு வந்தவுன்னா அதுவும். இப்படி முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்லாமல் சிறுபான்மை இனங்கள், மொழிகள், மதங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அதாவது இந்த மாதிரி அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு மோதல்களும் கலவரங்களும் தூண்டப்படுவது யாரால் என்பதுதான் முக்கியமே ஒழிய எந்த ஆட்சி என்பது முக்கியம் இல்ல. சில ஆட்சிகள் அதை வந்து முறையாக தூண்டப்படுவது யார் என்பதுதான் மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய விரைவில் தெரியாத கேள்வியாக கூட இருக்கிறது இல்லையா? ரியாக்ஷன் சொன்னார் இல்லையா, அந்த கோத்ரா ரயில் எரிப்பு கூட அன்றைய ரயில்வே அமைச்சர் என்ன சொன்னார், இது யாரோ செய்ததல்ல, அங்கே இருந்த கேஸ், அந்த முதல் 2 வழக்குகளிலும் வெளிவந்த உண்மை என்னன்னு சொன்னார். ரயில்வே அமைச்சகம் கொடுத்த உண்மை, அவர்கள் சௌவைத்து பத்தி கொண்டார்கள், யாரும் செய்யல. ஏன்னா வெளியிலிருந்து ஊற்றப்பட்டிருந்தால் இப்படி இருந்திருக்காது என்று நான் சொல்லல, அந்த கமிஷன் அறிக்கை சொன்னது. அது மட்டுமல்ல, லாலு பிரசாத் யாதவ் இந்த உண்மையை தான் சொன்னாரு. அதனால அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கலவரத்தை தூண்டினார்கள். எந்த அளவுக்கு தூண்டினார்கள்னா,
அன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் பாரத பிரதமருமாக இருந்த வாஜ்பாய் அவர்கள் மோடி அவர்களை எச்சரித்தார். இது ராஜ தர்மம் அல்ல, நீங்கள் செய்தது தவறு என்று எச்சரிக்கை செய்தது மட்டுமல்லாமல் இந்த முதல்வராக இருக்கக்கூடாது, தகுதியில்லை என்ற அளவுக்கு அவர் சொன்னார். அதாவது தேசிய ஒருமைப்பாடு, சிறுபான்மையர் நலம் போன்ற விஷயங்கள்லாம் குறித்து நிறைய பேசிட்டு இருக்கார். இது இது இதில் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது அவர்களுக்கான பாதுகாப்பு, அதுதான் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொதுமக்களோட பார்வையாக இருக்கிறது. அது அதில் அதோட பதிவுகள் தான் வேறு வடிவங்களில் இங்கு விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கான ஒரு விஷயம் என்பது தற்போதைய அரசாங்கத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறது நாராயணன்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, இந்த அரசை பொறுத்தவரை, வன்முறை, தீவிரவாதம், பயங்கரவாதம், இது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்கின்ற விஷயத்தில் எந்த விதமான மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோ கிடையவே கிடையாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. நீங்க குறிப்பிட்டது வந்து தேர்தல் பிரச்சார வாசகமா இருக்குது. இல்ல பிரச்சார உண்மை, அதாவது நீங்க இது வந்து காங்கிரசினுடைய தேர்தல் பிரச்சாரமா இருக்குன்னு நீங்க சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே காங்கிரசினுடைய பிரச்சாரம் தான் அப்படி இருந்திருக்கு. ஏனென்று சொன்னால், திரு இதயதுல்லா அவர்கள் ஒரு கலவரம் வந்து குறிப்பிட்ட மதத்தினரால் குறிப்பிட்ட நான் முதல்லயே சொன்னேன், அவர் சொல்றாரு இந்த கலவரத்துக்கெல்லாம் நாம வந்து யாரையும் காரணம் சொல்லக்கூடாதுலாம் சொல்லிட்டு பிஜேபி எல்லாம் சொன்னாரு. நான் மிக தெளிவாக நான் சொன்னேன், இது போன்ற கலவரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியோ மதத்தையோ சொல்லி மேலும் நாம் இதை வளர்ப்பது என்பது தவறுதான். ஆனாலும் கூட காங்கிரஸ் தன்னுடைய கொள்கையாகவே மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம்தான் லாபம் பெற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கொள்கையுடைய கட்சியாக வளர்ந்து விட்டது காங்கிரஸ் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இப்பொழுது கிட்டத்தட்ட 73 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அங்கே யூபியில் அனுப்பித்த பிறகு இவ்வளவு உறுப்பினர்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டார்களே என்று நினைத்து அவங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்பதில் நாடாளுமன்ற தொகுதியை பிடித்து விட்டீர்கள், சட்டமன்ற தொகுதியை பிடிக்க வேண்டும். அங்கே நடக்கிற இடைத்தேர்தல்களை மையமாக வைத்துத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாடு முழுவதும் இது வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இவர் ஊடகங்களை சொன்னார். எவ்வளவு ஊடகங்கள் வந்து, அதே ஊடகங்கள் தான் மகாராஷ்டிரா ஹரியானாவில் காங்கிரஸ் மண்ணை கவ்வும் என்று சொன்ன பிறகுதான் அங்கே இந்த வகுப்புவாத மோதல்களும் மத கலவரங்களும் இவர்கள் தூண்டிவிட செய்யும் முயற்சி தான் இது. இப்ப 600 சொல்லிருக்கிறாங்க, அதுல உண்மையெல்லாம் இல்லை, அதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்து 600 பொய் என்பதுதான் நாம சொல்லுகிறோம், அவங்களே அது சொல்லல எங்கன்றது பர்டிகுலரா சொல்லல. ஆனாலும் அவர்களுக்கு 600 என்கின்ற ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். இது இப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். 600 இடத்திலே மதவாத சம்பவங்கள் நடக்க போகிறது காங்கிரஸ் திட்டமிட்டதால் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றதுதான் நான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் காங்கிரஸை போல் இந்த அரசாங்கம் எந்த மத கலவரத்தையும் எந்த விதமான சம்பவங்களையும் வீணாய் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. யார் காரணமாக இருந்தாலும், அது காங்கிரஸ் காரணமாக இருந்தாலும் வேறு யார் காரணமாக இருந்தாலும், இந்த அரசாங்கம் இனி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும், இரும்புக்கரம் கொண்டு அடக்கும், இனிமேல் இங்கு மதவாத கலவரங்கள் என்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்காது. இத்தனை நாட்களாக சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் சண்டை மூட்டி விட்டு கொண்டிருந்த காங்கிரசினுடைய ஆட்சி, அதனுடைய பவர் எல்லாமே போயிடுச்சு. 100% இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக அமைதியாக எந்த விதமான வன்முறை தீவிரவாதம் இன்றி வாழலாம். அதற்கு உத்தரவாதம் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க இப்ப இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். அதாவது கலவர தடுப்பு மசோதாவை காங்கிரஸ் கட்சி கொண்டுட்டு வந்தது. கொண்டுகிட்டு வந்த அந்த தடுப்பு மசோதாவில் திருத்தங்கள் எல்லாம் ஏத்துக்கிறோம்ட்டாங்க. ஏத்துக்கிறோம்னு சொன்ன பிற்பாடு கூட பாரதிய ஜனதா கட்சி அதை ஆதரிக்க மறுத்தது. அந்த டைம்ல மறுத்தது மட்டும் இல்லாம ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட்ரி நிலைக்குழுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கலவர தடுப்பு மசோதா வந்தால் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் தான் கைதாகி உள்ளார போவாங்க. அந்த காரணத்தினாலதான் அந்த மசோதாவை வரவிடாம தடுத்தாங்க. உண்மையிலேயே கை இப்ப ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறதுனால கலவரம் இல்ல வராம பாத்துக்கிறது அவங்களுடைய பொறுப்பு கடமை. அதனால அந்த கலவர தடுப்பு மசோதாவை இப்ப கொண்டுட்டு வரட்டுமே, வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை, கலவரமே வராது. ஏன்னா என்ன நிலைமைனாங்க, நீங்க பாத்துக்கணும், இன்சூரன்ஸ் வந்து தனியாது அந்நியருக்கு 26% கொடுக்கறதுன்னு காங்கிரஸ் கட்சி பண்ணிட்டு 49 ஆக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி கடுமையா எதிர்த்தாங்க, அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே 49% கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்ல ராணுவத்திலையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கலவர தடுப்பு மசோதாவை கொண்டுட்டு வராம தடுக்கிற ஏற்பாடு, ஆட்சிக்கு வந்தவருப்பான அதை வராம பாத்துக்கிற ஏற்பாடுங்கிறது, இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் கலவரத்தை தூண்டி
ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வாக்கு வங்கி அரசியல் செய்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அதுல கைப்பண்ணுக்கு கண்ணாடியா? வந்து 70 நாளையில 600 கலவரங்கள் நடந்தது, சோனியா ஜி சொன்னாங்க, அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனா கலவரம், அந்த கலவரம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து. அதுக்கு இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்க அதை பண்ண மாட்டாங்க, இவங்க அதை பண்ண மாட்டாங்க, 424 ஆண்டு பழமையான மசூதி அடிச்ச பிற்பாடு தெரியலையா நமக்கு? அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்கு மேல எங்களை மாதிரி உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு குறை. சென்ட்ரல்ல அவங்க இருந்தாங்க, ஸ்டேட்ல பாரதிய ஜனதா கட்சி, கல்யாண் சிங் சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிருக்கணும், இவங்க கலைக்கல. கல்யாண் சிங் சுப்ரீம் கோர்ட்ல அபிடாவிட் ஃபைல் பண்ணுறாரு, அதை இடிக்க விடமாட்டேன் அப்படின்னு. இவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சுப்ரீம் கோர்ட்ல அபிடாவிட் ஃபைல் பண்ணிட்டு இவங்களே வந்து இடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி மொத்த ஏற்பாடையும் பண்ணிவிட்டாங்க. அதனால உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய பிரமாண வாக்குமூலத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது இல்லை. வாக்கு வங்கி அரசியல் தான் அவங்களுக்கு பிரதானமானது என்பது யதார்த்தமான உண்மை. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத நமக்கு சொல்லுது. ஆட்சியில் இருக்கிறதுனால, என் கருத்து, ஆட்சியில் இருக்கிறதுனால அவ்வளவு பட்டுன்னு பல கலவரத்தை தூண்ட மாட்டாங்க. இப்போ பை எலெக்ஷன் வரப்போகுது எம்எல்ஏவுக்கு, எம்எல்ஏவுக்கு பல மாநிலங்களில் பை எலெக்ஷன் வருது இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு. அதை மனசில் வச்சு வாக்கு வங்கி அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கும் கட்டாயமா, அதுதான் அவங்களுக்கு முதலீடு. வேற என்ன பாரதிய ஜனதா கட்சி கொள்கையை சொல்லி வர முடியும்? மதசார்பற்ற இந்தியாவை பாதுகாப்பேன்னு சொல்ல முடியுமா? அவங்க மதசார்பற்றதுங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விளக்கம் கொடுக்குது. அரசுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மதத்தை அரசியலோடு கலக்கக்கூடாது, மதம் என்பது தனிப்பட்ட மனிதனின் உரிமை, இதுதான் செகுலர், மதசார்பற்றதுங்கிறது. அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, மைனாரிட்டி மெஜாரிட்டி, மெஜாரிட்டி மக்கள், பெரும்பான்மை மக்களுடைய மைனாரிட்டி எதிர்ப்பு நடவடிக்கை தூண்டுறதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து, அதுதான் அவங்களுக்கு கொள்கை, இது ஊரறிஞ்ச உண்மை. ஆட்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க. எம்எல்ஏ தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களில் கட்டாயமா அந்த கலவரத்தை பாரதிய ஜனதா கட்சி தூண்டும். இது சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, இப்ப அவர் சொன்னாரு பாத்தீங்கன்னா, சிறுபான்மை மக்கள் அல்லாமல் இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, கோவாவில் ஒருத்தர் அமைச்சர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, இது இந்து இந்தியாங்கிறாரு. இன்னொருத்தர் நான் இந்து கிறிஸ்தவன்கிறாரு. உடனே அங்க மக்கள் அவருக்கு எதிர்ப்பு வருது. எந்த அளவுக்கு ஆட்சி மீதும் அதிகாரத்தின் மீதும் ஒரு ஆசை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை சொல்வது என்பது மிக கொடுமை. அதை விட பெரிய விஷயம், சமஸ்கிருதம் இன்னைக்கு சில ஆயிரம் மக்கள் கூட பேசுறது இல்லை, அவங்க மந்திரம் சொல்வதற்காக வைத்திருக்க மொழி சமஸ்கிருத வாரம் என்று சொல்லி மொழி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பினை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சிறுபான்மை இலங்கையில் நடந்த அந்த சமய விஷயத்தில் கூட இன்னைக்கு திரு வைகோ அவர்கள் நெடுமாறன் என்ன எதிர்பார்த்தார்கள், இந்த ஆட்சி வந்தால் தமிழ் சிறுபான்மைக்கு ஆதரவு இருக்கும் என்று நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். எந்த அளவுக்கு சொல்லிட்டார் வைகோன்னு சொன்னால், இவர்கள் வந்து தமிழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதார விலையை கூட கொடுக்க மறுக்கிறார்கள் மத்திய அரசு. அப்புறம் தமிழ்நாடு முதல்வர் சொன்னாரு, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். எந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கன்னு சொன்னால், வெறும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, காஷ்மீர் போன்ற பகுதியிலும் அஸ்ஸாம் போன்ற பகுதியிலும் இந்த மொழி வேறு இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் கலவரங்களை தூண்டிவிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய தவறுகளை செய்யக்கூடிய வேலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆந்திராவிலே தெலுங்கானா பகுதி, இந்த தெலுங்கானா பகுதியினுடைய ஹைதராபாத் யாருக்கு சொந்தம்? அரசு, இதே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு சொந்தம். இவர்கள் புதிய தலைநகரம் அமைக்கின்ற வரை அங்கே இவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன போட்டாங்க, இந்தியாவில் எவ்வளவோ கவர்னர் இருக்காங்க, அந்த கவர்னர்களுக்கு இல்லாத ஒரு புதிய பவரை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க, ஹைதராபாத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்தா அது யாருக்கு சார்பாக இருக்கு? அவர்களை ஆதரிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு சார்பாக இருக்கு. யாருக்கு எதிராக இருக்கு? தெலுங்கானாவை ஆளக்கூடிய ராவுக்கு எதிராக இருக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சிறுபான்மை மொழி, சிறுபான்மை மாநிலங்கள், சிறுபான்மை கட்சிகள் ஆளக்கூடியவர்களுக்கு எதிராக கூட இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை, தவறான சட்டத்தை போட்டு எந்த அளவிற்கு ஆகி போச்சுன்னா, நேத்தருடைய மகள் சொல்றாங்க, ராவுடைய, அதாவது தெலுங்கானாவுடைய முதல்வருடைய சந்திரசேகர ராவுடைய மகள் சொல்ல வேண்டியது ஒரு உண்மையை தான் சொன்னாங்க, தப்பே சொல்லலை. அதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் ஒரு வழக்கு போட்டு அவர் எஃப்ஐஆர் போடப்படுறாரு. அவர் என்ன சொன்னார், 47 முன்னால் இந்தியாவுக்காக வேண்டி சுதந்திர போராட்டத்திலே தியாகிகள் போரிட்டார்கள் உண்மை, அன்னைக்கு அவர்களை தீவிரவாதி என்று சொன்னது உண்மை. ஆனால் அன்று ஹைதராபாத்தும் காஷ்மீரும் தனியாக இருந்த மாநிலங்கள் நாம் வந்து சேர்த்தோம் என்பதை சொல்றதை கூட ஒரு தீவிரவாதம் என்று சொல்லி அவர் வழக்கு, அந்த அம்மா அற்புதமாக சொல்லிச்சு, இந்த வழக்கை நான் சந்திக்கிறேன். வரலாறை மாற்றிவிட முடியாது, வரலாறை மாற்றிவிட முடியாது கண்டிப்பாக. அதாவது நம்ம மீண்டும் இந்த உத்தரப்பிரதேசம் குறித்து, வெறும் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுபான்மை மொழி,
சிறுபான்மை மாநிலங்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா வந்ததுனால தான் நீங்கள் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை பேசுகிறீங்க. 75 நாட்கள் கூட ஆகாத ஒரு நிலையில் இந்தியா முழுக்க மதக்கலவரங்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா காரணமாக இருக்கிறது என்று இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் பேசுவதற்கும் அதை விவாத பொருளாக எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா செய்யக்கூடிய இன்னைக்கு நேற்று செய்யக்கூடிய தொழில், நீண்ட காலமாக செய்யக்கூடிய தொழில், ஆட்சிக்கு வந்த பிறகுமா காசிக்கு போயுமா கருமாயன் தொழிலின்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா, ஆட்சிக்கு வந்து இந்த வேலையா என்று மக்கள் கேட்பாங்க. ஆட்சிக்கு வந்து 70 நாட்கள் மட்டுமே தான் ஆகிறது. மீண்டும் 60 வருடங்கள் விஷயங்களை வந்து பேச வேண்டிய சார், 60 வருடங்கள் அதான் 2002 விபூதி நாராயண ராவ் அப்படின்னு மகாராஷ்டிர மாநில காவல்துறை உயரதிகாரி ஒரு அறிக்கை வெளியிட்டார். 24 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு மாநிலத்தில் ஒரு மத கலவரம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அந்த ஆட்சி நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்கவே முடியாது அப்படின்னு விபூதி நாராயணர் அப்படின்ற ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஒரு அறிக்கை வெளியிடுறார். அப்போ இந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் நடைபெறுகின்ற ஒரு கலவரத்திற்கான காரணம் என்பது அந்த மாநில நிர்வாகம் தான் பொறுப்பேற்கணும்னு எடுத்துக்கலாமா? இப்ப அந்த மாநிலம் கட்டுப்படுத்த 100க்கு 100 சரி, ஆனால் இதுல என்ன நடக்குது என்பதை பார்க்கணும். அந்த மாநிலங்களிலே அந்த அரசு அதை தீர்க்க வேண்டும், அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த முயற்சியே எடுக்க முடியல குஜராத்தில். அதனாலதான் பிரதமராக இருந்தக்கூடிய வாஜ்பாய் அவர்களை எதிர்த்து பேசினார். யார், தன் சொந்த கட்சியினராக இருந்த மோடி அவர்களை தவறு என்று சொன்னார். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், இன்னைக்கு இந்த தூண்டுதலும் செயல்பாடுகளும் தொடர்ந்து இருக்கும் பொழுது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், ஏன்னா நேரடியாக அதை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நேரடியாக கேட்கிறேன், பொறுப்பேற்க வேண்டியது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா? ஆனால் பொறுப்பு அவங்க தானே, யாரா இருந்தாலும் பொறுப்பு அவங்க. ஆனால் தூண்டியது யார், செய்தது யார், மேலும் மேலும் இதை செய்து கொண்டிருப்பவர் யார் என்பது மக்களுக்கு புரியும். நாராயணன், அதாவது திரு இதயதுல்லா அவர்கள் வழக்கம் போல எல்லா நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தோற்ற அத்தனை கட்சிகளும் காங்கிரஸ்காரர்களும் பேசக்கூடிய அதே வாதத்தை தான் முன்வைக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்றதுன்றது வேஸ்ட். ஏன் என்று சொன்னால் பதில் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் சில விஷயங்களை சொன்னார், எப்படி எல்லாம் வன்முறை பண்ணுறாங்க, எப்படி செய்வாங்க இவங்க ஆட்சிக்கு, மாநிலத்தில் ஆட்சிக்கு வரதா இருந்தால், இதெல்லாம் அவங்களுடைய பழக்கம். ஏனென்று சொன்னால் வாக்கு சாவடிகளை கைப்பற்றி தீ வைத்து கொளுத்தி உயிர்களை மாய்த்து பலி கொடுத்து இப்படியெல்லாம் மேற்கு வங்காளத்திலே அடக்குமுறை ஆட்சி என்று 34 ஆண்டுகள் வந்து இவங்க வெளி உலகு கூட தெரியாத பிரஸ் கூட தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இப்படி அடக்குமுறையால் கையாண்டு அந்த மாநில மக்களை வளர்க்க விடாமல் அந்த மாநில மக்களை பின்தங்க செய்த மிகப்பெரிய கொடுமைகளை செய்த ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி. அவங்களுக்கு இதுக்கு மேல சிந்திக்க தெரியவே தெரியாது. அவங்களுக்கு யாராவது ஜெயிச்சுட்டா கலவரம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நினைப்பு வரும். அதை தான் 34 ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதையே தான் கேரளாவிலே மிகப்பெரிய கொடுமையான கடுமையான ஒரு கோரமான கொலைகளை செய்துதான் இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே இருந்தது என்பது சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்த அந்த கேரளாவிலே இந்த கிரைம் ரேட் என்று சொல்லப்படுவது 424.1 இல்லங்க, 424.1 அதனுடைய நேஷனல் ஆவரேஜ் 187.6. அதற்கு பிறகு ரேட்டிங் ஆர்சான் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் 26, ஆனா நேஷனல் ஆவரேஜ் 6.4. இப்படி வன்முறை, கலவரம், பெண்கள் மீதான பாலியல் கொடுமை, கற்பழிப்புகள் எல்லாவற்றிற்கும் கேரளா தான் முதல் மாநிலம். இதை வளர்த்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பதை நான் தெளிவுபடுத்துறேன். அது அப்புறமா ஐயா சொன்னாங்க 2002 இவங்களுக்கு காங்கிரஸுக்கு வந்து 1984 சிகி கலவரத்தில் மறந்துடுவாங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன் இவர் சொன்னா கரெக்ட், ஆனா கோத்ரா வந்து ஆக்ஷன் அப்புறமா நடந்து ரியாக்ஷன் சொன்னா அது தவறு. அதுக்கு வந்து என்ன சொல்றாரு, இந்துக்கள் தாங்களே தங்களை கொளுத்து கொண்டு விட்டார்கள் சொல்றாரு. இதெல்லாம் வந்து தவறான வாதங்கள். நான் மிகவும் இதயதுல்லா அவர்களை ஒரு மூத்த அரசியல்வாதியாக நான் மதிக்கிறேன். ஆனால் இது போன்று ஒரு தர்ம சங்கடமான ஒரு என்ன வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. ஒரே சின்ன ஒரு கேள்வி மட்டும், ஒரே ஒரு விஷயம், ஒரே நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். 2002 மிக தெளிவாக கலவரங்கள் துவங்கிய அன்றே நரேந்திர மோடி அவர்கள்
தொலைக்காட்சியிலே உரையாற்றி இது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் அண்டை மாநிலங்களான மூன்று மாநிலங்கள் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மூன்று மாநிலங்களிலிருந்தும் பெட்டாலியன் அமைச்சு வைங்கன்னு சொல்லி போன் மூலமாக தொலைபேசி மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தொடர்பு கொண்டும் அந்த மாநிலங்கள் இந்த மாநிலத்திற்கு கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையை அனுப்பவில்லை. அந்த மூன்று மாநிலங்களிலும் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது காங்கிரஸ் தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், மக்கள் உணர்வார்கள். மறுபடியும் அப்போ காங்கிரசினுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், குஜராத்திலே நடக்கக்கூடிய கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாம் காவல்துறையை அனுப்ப வேண்டாம், அங்கே கலவரம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த சூழ்ச்சியின் காரணமாகத்தான் காங்கிரசால் வளர்த்து விடப்பட்ட கலவரம் தான் 2002 நடந்தது. மறைமுகமாக மிக தீவிரமாக சொல்கிறேன். அதனால இவங்க வந்து கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கலவரம் வன்முறை என்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே கலவரமும் வன்முறையும் தான். வாக்கு சாவடிகளை கைப்பற்றுவது, வாக்கு சாவடிகளில் புகுந்து ஆட்களை வெட்டுவது, அதன் மூலம் வாக்குகளை சேகரிப்பது, கலவரத்துக்கு வித்திட்டவர்கள் தொடர்ந்து கலவரம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ். அந்த கலவரத்தை தூண்டதே அவங்க தான். பிறகு சொல்லுங்க பதில். கலவரத்தை தூண்டதே அவங்க தான் ஆர்எஸ்எஸ். அடுத்தது மேற்கு வங்கத்தில் பூத் கைப்பற்றுறது எல்லாம் சொல்றாரு. 36 வருஷம் நாங்க மேற்கு வங்கத்தில் ஆண்டோம், ஒருபோதும் பூத்து நாங்க போய் கைப்பற்றுறது இல்ல. கைப்பற்றுவதை தடுத்திருக்கோம், போலீஸை யூஸ் பண்ணி தடுத்திருக்கோம். அந்த மாதிரி காரியத்தில் தான் பண்ணிருக்கோம் நாங்க. எந்த இடத்துலயும் எங்க மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரல. நீங்க நண்பர் தப்பா தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமானால் அது தேசிய அளவுல ஊதி ஊதி பெருசாக்கியிருப்பாங்க, அரசியல் ரீதியில் குற்றவாளி ஆக்கியிருப்பார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சியை அங்க நடத்தல. நாங்க கரெக்டா தான் ரூல் பண்ணோம். அதுக்கடுத்தது மேற்கு வங்கத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க பண்ண ஏற்பாடு தான் நந்திகிராம். மேற்கு வங்கத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பண்ண ஏற்பாடு தான் அந்த பேருன்னா இன்னொரு கார் கம்பெனி விஷயம், நம்ம நானோ விஷயம். அதனால அதுல வந்து ஒரு சிங்கூர், அதுல வந்து திருணமூல வந்து எதிர்நிலை எடுத்தாங்க, மக்களை திரட்டி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. லேண்ட் அக்யூசியேஷன் நாங்கள் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் உடனே அதை கைவிட்டோம். இப்போ அதுவே ஷிஃப்ட் ஆகி போச்சு. இதெல்லாம் எங்களை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்றதுக்கு கூட்டணி அமைச்சு செயல்பட்டதுனால வந்த வினைகள் ஒண்ணு. இது நடக்கும். ஆட்சியில் தொடர்ந்து நாங்கள் இருந்ததுனால அதிருப்தி வந்து அப்படி இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், எந்த இடத்துல நாங்கள் பூத்த கைப்பற்றி இருக்கோம்? அதே மாதிரி திரிபுராவில் நாங்கள் இருக்கோம். இப்போ நடந்த எலெக்ஷன் அப்சல்யூட் மெஜாரிட்டி நாங்கள் தான் ஜெயிச்சோம் எல்லா இடத்துலையும். கேரளாவிலையும் அந்த நடந்தது. கேரளாவில் இந்த தேர்தலில் ஏற்கு முன்னாடி தேர்தலில் வாங்கின ஓட்டை விட பர்சன்டேஜ் நாங்கள் கூட சீட்டு சக்க தக்க வச்சுக்கிட்டோம். அதனால நீங்கள் வந்து கேரளாவில் நடந்த கலவரம், இவர் தோழர் என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே கலவரம்ங்கிறாரு. இவருக்கு முதல்ல பிஜேபி கொள்கையை படிக்கட்டும், ஆர்எஸ்எஸ் கொள்கையை படிக்கட்டும், கம்யூனிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டும். முயற்சி பண்ணி முடியலன்னா நாங்கள் கற்றுத்தரோம். இந்த மாதிரி தவறான ஒரு தகவலை மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தப்பான சித்திரத்தை கொடுப்பது என்பது தப்பான விஷயம். ஒரு குஜராத் கலவரம்னா, குஜராத் கலவரம் அப்படி நடக்குதுன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி நடந்த ஒருபாடு அந்த நிகழ்ச்சியை ஒட்டி எதிர்வினை ஆற்றாமல் இருக்கு, தடந்து ஆற்றாமல் இருந்து தடுத்து அதை வந்து அங்க அமைதியை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நரேந்திர மோடி அதை ஒட்டி ஏற்பட்ட எழுச்சிக்கு வித்திட்டவர், உதவி செய்வதவர், கலவரத்தை தூண்டியவர் என்பதுதான் அன்னைக்கு பத்திரிகைகள் உட்பட எல்லாருமே சொன்ன குற்றச்சாட்டுகள். இதுதாங்க அங்க கோத்ரா இன்சிடென்ட் ஒட்டி நடந்த விஷயங்கள். எனவே அவரு சொல்றாரு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஒரு மத கலவரம் ஆரம்பிச்ச விற்பாடு 24 மணி நேரத்தில் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் அரசு அதுக்கு பின்னால இருக்கு, அல்லது ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனம் அதுக்கு பின்னால இருக்குங்கிறது தான் உண்மைங்க. அந்த மகாராஷ்டிராவில் அந்த சொன்னவர் விபூதி நாராயண ராவ் சொன்னதுங்கிறது அப்சலூட்லி கரெக்ட். நாடு முழுவதும் நடந்த மதக்கலவரம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும், ஆனா அதை தூண்டுறது, விசிறி விடுறது, வழிகாட்டுறது, தலைமை தாங்கிறது பிஜேபி தான். இதை நான் சொல்லல, இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டால் தான். நமக்கு அந்த அடிப்படையில் பிஜேபி இப்ப இதுவரையும் கம்மன் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்கிறதுனால கட்டாயமாக ஆட்சியில் வருவதற்கு கலவரத்தை தூண்டுவார்கள். அது மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரே ஒரு கொள்கை, வேற கொள்கையே கிடையாது.
சொல்லுங்க திருநாராயணன். அதுக்கு முன்ன ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன், 2014 முதல் 2014 வரை காங்கிரஸ் ஆட்சி, அதில் வந்து நிறைய கலவரங்கள் நீங்க குறிப்பிட்டது போல, அந்த கலவரங்கள் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் கூட உடனே ஒரு விஷயம் நடக்குது உத்தரப்பிரதேசத்தில், அதை உங்களால் தடுக்க முடியவில்லையா? சஹரான்பூர் இல்ல இல்ல, அதாவது சஹரான்பூரில் வந்து நடந்திருக்கிறது, அந்த பாலத்தின் மூலமா கூட நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? சாதாரணமா எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லுவாங்க, ஆனா நீங்க பதில சொல்லிட்டு கேள்வி கேக்குறீங்க. அந்த கலவரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது மாநில அரசு தான். அதற்கு இந்த மத்திய அரசானது பல முறை மாநில அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது, இதை அடக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய ரிசர்வ் படையும் அனுப்பியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு சென்ற பிறகுதான் கலவரம் அங்கே அடங்கியது, இதுதான் உண்மை. இது எல்லாமே இது வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி, நான் சொல்றேன். எப்போது அனுப்பப்பட்டது இல்ல, அதுதாங்க உத்தரப்பிரதேச அரசு அதை ஒத்துக்கணும் இல்லையா? இப்போ மத்திய அரசனுடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு பிடிவாதமா இருக்க, யாரு செத்தாலும் பரவாயில்ல, ஆனா பிஜேபியோட ஹெல்ப் நம்ம கேட்க கூடாது அவங்க நினைச்ச காலம், அந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை. ஆனா இதற்கு மாறாக நாங்கள் எங்களுக்கு ஆட்கள் வேண்டும், எங்களுக்கு காவல்துறை வேண்டும், உங்கள் உதவி வேண்டும் என்று அந்த மூன்று மாநிலத்திலே 2002 காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களை கேட்ட போது மறுத்தது காங்கிரஸ், மறுக்க கூட இல்லை, எதுவுமே சொல்லாதே இருந்தாங்க, இதுதான் உண்மை. தவிர ஐயா சொன்னாங்க அவர் வந்து கம்யூனிஸ்டத்தை கத்துக்கணும் அப்படின்ட்டு, நீங்க ஆர்எஸ்எஸையும் கத்துக்க வேணாம், பிஜேபி கத்துக்க வேணாம், மனித நேயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கம்யூனிஸ்ட் வந்து மனித நேயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல 34 வருஷ அடக்குமுறை ஆட்சி வந்து காங்கிரஸை எதிர்த்து அவர்கள் செய்தார்கள். செயின் பாரி அப்படின்ற பிரதர்ஸ், செயின் பாரி பிரதர்ஸ் என்கின்றவரை வீட்டுக்குள் புகுந்து, காங்கிரஸ் தலைவர்களை வீட்டுக்கு புகுந்து வெட்டி, அவர்களுடைய ஹர்மாஸ் அண்ட் மாக்கூஸ் என்று சொல்லப்படுகிற அவருடைய தோழர்களை கேட்டால் தெரியும், அந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு அவர்களை தூக்கு தண்டனை கைதியாக, ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தவர்களை வெளியில் விட்டது அவர்கள் தான். செத்து போனாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் வந்து அதே போல கேரளாவில் மாறாதன் ஒரு இடத்துல எவ்வளவு பெரிய மதக்கலவரம் நடந்தது, அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தார்களா? ஏன் இப்பொழுது காங்கிரஸ் வந்து ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு, இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியில ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 5 மாவட்டங்கள்ல மதிய உணவு திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், அந்த சிறுபான்மை சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை சாராத குழந்தைகள் பட்டினி கிடக்க வேண்டுமா? அரசு பள்ளிகளிலே அவர்கள் செய்தார்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், நான் மதிக்கிறேன் ரம்ஜான் விரதத்தை, மதிக்கிறேன் இதயதுல்லா அவர்களுடைய, இதயதுல்லா அவர்களுடைய ரம்ஜான் என்று நான் கூட அவருக்கு தொலைபேசியில் வார்த்தை சொன்னேன், அது வேறு. மீண்டும் உயிர் பெறுமா? வரக்கூடாது, பொதுமக்களோட மிகப்பெரிய பயம் கலந்த கோரிக்கையாக இருக்கிறது. என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் செய்து இந்த நாடு யார் வன்முறை செய்தாலும், யார் கலவரம் செய்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இதில் ஆண் பெண் அது பார்க்கலாம் கண்டிப்பாக. இவ்வளவு நேரம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறத மக்கள் பார்க்கிறார்கள், அவர் என்னை மிரட்டுவதும் அவரை மிரட்டுவதும், ஆட்சியில இருக்கிறதுனால மிரட்டுறாரா என்னன்னு எனக்கு புரியல. அதாவது இந்த இடத்தையே, இந்த இடத்தையே ஒரு கலவர பூமியாக மாத்திட்டு விவாதம் இறங்கி அவருடைய வேகம் விவேகம் இல்லாத ஒரு வேகம் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, இன்றைக்கு உண்மையை ஒத்துக்கிறோம், ஆமா நாங்க எங்களை நாங்க தூண்டி இருக்கோம், அல்ல தூண்டல, இப்ப நாங்க செய்ய மாட்டோம், இனிமே நாங்க வந்து செய்ய மாட்டோம், இப்ப ஆட்சிக்கு நாங்க வந்திருக்கோம், இனி நாங்க எந்த மத கலவரம் நடந்தாலும் தடுப்போம் அப்படின்னு சொல்றதுதான் அவங்க வேலை. அது மாதிரி சொல்லாம இன்றைக்கு நான் தெளிவா பேசுறேன்னு சொல்லி என்னைய அந்த விஷயத்துக்கு மேல சொன்னாரு, மிரட்டலே பண்ணாரு. கோத்ரா 2002 நடந்தது ரயில்வே விஷயத்துக்கு அவர் உண்மையை சொன்னாரு. ரயில்வே கமிஷன் அறிக்கை, ரயில்வேடைய 2வது ரிப்போர்ட், லாலு பிரசாத் உடைய ரிப்போர்ட், எல்லாமே ஸ்டவ்வினால் ஏற்பட்டது என்று உண்மை இருக்கும்போது அதுக்கு இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஆமாங்கிறீங்க, நான் இல்லைங்கிறவ்வளவுதான். ஆனால உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும், அந்த உண்மை என்பது தெரியும். இன்னைக்கு இந்தியா முழுக்கும் நடக்கக்கூடிய பல்வேறு கலவரங்களுக்கு யார் காரணம் என்பது மக்களுக்கு புரியும். பிஜேபின்னு சொல்லவே வேண்டியதில்லை. மத கலவர தடுப்பு மசோதாவை கொண்டு வந்தது காங்கிரஸ், ஏன் கொண்டு வந்துச்சு?
கலவரம் நடக்கக்கூடாது. அதை தடுத்தது வந்து பாரதிய ஜனதா நன்றாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலே கலவரங்களை தூண்டுபவர்கள் பாரதிய ஜனதாவும் சிவசேனை என்பதும் அது அதனுடைய துணை அமைப்புகள் என்பதும் ஊர் உலகத்துக்கு இந்த நாட்டை கலவர பூமியாக மதவாதம் செய்து சீரழித்த நாசம் செய்த காங்கிரஸ் இனியும் இந்த நாட்டு மக்களை நிம்மதியாக இருக்க செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாஜக ஆட்சி யார் கலவரம் செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என்பதை நான் தெரிவித்தேன். மசோதா கடைசி காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது, அது வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வந்த திருத்தத்தையும் உள்ளடக்கிய திருத்தமாக அது மாற்றப்பட்டது. அது இந்த தேசத்தின் தேவை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் போது சும்மா இருக்கும் போதே கலவரத்தை தூண்டுறவங்க, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் போது இந்த தேசம் ரணகலமாக்கப்படும். எனவே அந்த மசோதாவை உடனடியாக கொண்டுட்டு வரணுங்கிறது தான் எங்களை மாதிரி உள்ளவங்களுடைய விருப்பம் தேவை. சோனியா காந்தி அவர்கள் கூறியது மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஈடுபடவே கூடாது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களோட கருத்தாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.